ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு நடந்த சம்பவம், லிஸ் என்று சொல்லி ஒரு 2 வயது சிறுமி, அவனுடைய அண்ணன் 5 வயது. இந்த லிஸ் என்கிற இந்த சின்ன பொண்ணுக்கு இரத்தத்தில் ஒரு வகையான வியாதி, அவள் சாகிற தருவாயில் வந்துட்டாள். ரத்தம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறது, எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்டீமாக யோசித்த பொழுது, மற்றவருடைய ரத்தம் ஏற்றதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி யோசித்து, அப்போ அவங்க வீட்டில் அவங்க வீட்டாருடைய ரத்தமாக தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரே தம்பி 5 வயசு சிறுவன்ட்டு போய் எப்படி பிளட் எடுக்கிறதுன்னு யோசித்தாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தான். உடனே தம்பி ஒன்ட்டு கொஞ்சம் நாங்கள் ரத்தம் எடுக்கணும் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக, கொஞ்சம் நேரம் யோசித்தான். எஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனை படுக்க வச்சு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்தாங்க. ரத்தத்தை எடுத்ததுக்கு அப்புறமேலு அவன் என்ன சொன்னான், என் தங்கச்சி நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா. ஏன் இல்லை, நானும் ரத்தத்தில் எடுத்துட்டீங்கல்ல, நான் அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்ல உயிரோட, அதனால் தங்கச்சியை பார்க்கணும். டாக்டர்லாம் சிரிச்சிட்டாங்க. அந்த தம்பிக்கு தெரியல, ரத்தம்னா ஃபுல் ரத்தத்தை எடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டான். அப்போ அவன் சொன்னான், ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதை கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொன்னான். டாக்டருங்க ஷாக் ஆகிட்டாங்க. தன் தங்கச்சி ஃபஸ்ட்டு யோசித்தான் ஒரு சில நிமிஷம், உயிரை காப்பாற்றணும்னு சொன்னோடனே சொந்த சகோதரன் கொஞ்சம் வயசு தான், தன்னையே தர அவன் ஆயத்தமாக இருந்தான். இல்லை தம்பி, நீ ஒன்றும் சாகலை மாட்டோம், கொஞ்சம் தான் ரத்தம் எடுத்தோம், இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடு, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி டாக்டர்லாம் அவனுக்கு அதை புரிய வச்சாங்க. இது ஒரு சின்ன நடந்த சம்பவம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களை மீட்பதற்காக கொஞ்சம் ரத்தம் இல்லை, உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டது. ரோம நாட்டுடைய அந்த இராணுவ வீரருடைய கையில் இருக்கிற சாட்டையில் பார்த்திங்கன்னா ஈய குண்டு இருக்கும், உடலில் கிழிக்கக்கூடிய வளையங்கள் இருக்கும், கொக்கிகள் இருக்கும், சின்ன சின்ன வளையங்களில் கொக்கிகள் மாட்டியிருக்கும். ஒரு கொக்கி இருக்காது, ஒரே ஒரு சாட்டையில் 4-5 இருக்கும். ஒரு வாட்டி அடித்தாங்கன்னா உடம்புல போய் சொருவிக்கும், அது பிடிச்சி இழுப்பாங்க. பயங்கரமான சித்திரவதை, நிலத்தை உழுகிறுடைய நிலம் போல என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சு அடி லேண்டை விவசாயத்துக்கு நிலத்தை உழுகிறாங்கன்னா அதை போல கிழிக்கப்பட்டதான், தலையில் முள்மடி வைத்து அடித்தார்கள். இதெல்லாம் எதற்காக? பரிசுத்த வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்தப்படாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்புறம் இந்த ரத்தம் பல ஆண்டுகளாக உலகமெங்கும் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மிருக ரத்தத்தை வழிகிட்டார்கள். எதற்காக? எப்படி ரத்தத்தை சிந்தினா பாவத்திற்கு பரிகாரம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை கடவுள் உண்டாக்கி இதை பார்த்துக்காங்க. இது கொஞ்சம் அப்பப்போ பாசும்போது ஒரு மிருக பலி, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு உணர்வு இருக்கட்டும், ஆனால் ஒரு நாள் வரும் நானே உங்களுக்காக பலியாவேன் என்று சொல்லி இறைவனே மனிதனாய் வந்து தன்னை பலியாக்கினார். பலியான இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு பரிகாரமாக சிலுவையிலே தன்னையே தந்தார், மரித்தார், 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ஹி இஸ் அலைவ் டுடே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, போதனை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய கருகிலே வந்து உடைய மனசில் இருக்கிற குழப்பங்களையெல்லாம் அறிந்திருக்கிறவர் அதை நீக்கி போடுவார். ஒரே டென்ஷன் 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 சொல்கிறீங்களே, டென்ஷன் இல்லாதபடிக்கு எல்லோரும் டென்ஷன் போடுவாங்க, நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க, அந்த அளவுக்கு நிம்மதியை தருவார். இயேசு சொன்னார், உலகம் கொடுக்குற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். ஸோ டிவைன் பீஸ், பரலோகத்தில் வந்த தெய்வன் பரலோகத்தில் இருக்கிற தெய்வீக சமாதானத்தை தருகிறார். அப்போ இயேசு பூமியில் வந்து அவரை நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு அன்னை மாதிரி மாறிடுறார். மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 13:1 சகோதர ஸ்நேகம் நினைத்திருக்க கடவுது. இயேசு கிறிஸ்து இந்த அன்பை தந்தவுடனே மற்ற நேசிக்கக்கூடிய சொந்த குடும்பத்தில் ஒருத்தொருத்த மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை, சகோதர ஸ்நேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுது, மற்றவர்களை ஒழுங்காக நேசிக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம். எபிரேயர் 13:1 தொடர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர், ரோமர் 8:29 மூத்த சகோதரர், எல்டர் பிரதர், அண்ணன் போல. அப்போ அண்ணன் வந்து தம்பிக்காக, நம்ம முழு உலகத்துக்கும் உங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு அண்ணன் இல்லைன்னு சொன்னால் இயேசுக்கு ஒரு பெயர் மூத்த சகோதரன். இன்னொரு பெயர் இயேசுக்கு 15:15 யோவான் நரசிம்மனில் 15:15 சொல்லுகிறது, ஃப்ரெண்டு, ஜீசஸ் நல்ல ஸ்நேகிதர்,
இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யாருமே எனக்கு இல்லை, எல்லோரும் ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, நல்ல சிநேகிதர், உங்களை ஏமாற்றாத சிநேகிதர், யாருமே எனக்கு மூத்தவங்க இல்லையா, உங்களை நேசிக்கிற மூத்த சோர்ன் இயேசு உண்டு. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், மறித்தார், மூன்றால் உயிரோடு இருந்தார், இன்றைக்கு உங்களை நேசிக்க உங்களுக்கு அருகிலே வருகிறார். நீங்கள் என்ன செய்யணும், இதயத்தின் கதவை தட்டுகிறார், நீ உள்ளத்தை திறந்து இயேசுவே உலகத்தை வாரமேடி கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் பல மேன்மைகளை உயர்வுகளை காண செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.